Hello students, welcome back to my channel. In the video, 10th Standard Science, Unit 4, Electricity, solved problems, question number 1, we will see this page number 54. Question la enna kuduthirukanganu paakalam. Two bulbs are having the ratings as 60 watt, 220 volt and 40 watts, 220 volt respectively. Which one has a greater resistance? Question la enna kuduthirukangana rendu bulb irukku rendu bulb udaya rating um kuduthirukanga kuduthittu idhila irundhu endha bulb ku greater resistance irukku abdingiradha kandupidikka sollirukanga solution ezhudhalam solution la pathina inge vandu rendu bulb kuduthirukanaala na rendu bulb la ulla given content ayum thani thaniya ezhudhirken first bulb 1 ku enna kuduthirukanga paarenga 60 watts watts vandu edanudaya unit power udaya unit appa power kuduthirukanga power p is equal to 60 watts அதுக்கப்புறம் V னா வோல்ட் 220 வோல்ட் என்னது வோல்டேஜ் வோல்டேஜ் V is equal to 220 வோல்ட் இது ஃபர்ஸ்ட் பல்புக்குள்ள கண்டென்ட் அடுத்தது செகண்ட் பல்புல என்ன கொடுத்திருக்காங்கன்னா P is equal to 40 வாட்ஸ் வோல்டேஜ் V is equal to 220 வோல்ட்னு கொடுத்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டையும் நம்ம எழுதியாச்சு எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னெல்லாம் தெரியும் பவர் இருக்குது வோல்டேஜ் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இது மூணும் ரிலேட்டடாக வரக்கூடிய ஃபார்முலா என்னென்னா பி இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பல்பு ஒன்னுடைய வோல்ட்டும் பல்பு டூ உடைய வோல்ட்டும் வந்து சேமாக இருக்குது ரெண்டு வோல்டேஜுமே சேமாக இருந்துச்சுன்னா இந்த பவர் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இதுக்கு என்ன அர்த்தம்னா பவருடைய வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூடுதலாக இருக்கும் பவருடைய வேல்யூ கூடுதலாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும் இதுதான் இந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலுக்குள்ள அர்த்தம் இதில் நம்ம இந்த ரெண்டு பவரையும் கம்பேர் பண்ணணும் நமக்கு லாஜிக் தெரியும் பவர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இது ரெண்டில் எதுக்கு பவர் கம்மியாக இருக்குது பல்பு டூவில் உள்ள பவர் கம்மியாக இருக்குது அப்போ இந்த பல்பு டூவுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் இதை நம்ம ஃபைனலாக எப்படி எழுதிடலாம் லெஸ்ஸர் த பவர் கிரேட்டர் த ரெசிஸ்டன்ஸ் இதுதான் லாஜிக் நம்மளுடைய க்வெஸ்சன் படி பல்ப் வித் 40 வாட்ஸ் 220 வோல்ட் ரேட்டிங் ஹாஸ் கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் எந்த பல்புக்கு பவர் கம்மியாக இருக்கோ அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதுதான் கான்செப்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் டெக்ஸ்ட் மீ த்ரூ கமெண்ட் பாக்ஸ் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்